ஸோ இப்போ ஜஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, அதாவது இந்த ஈக்குவேஷன்களில் வியோட வால்யூம்க்கு மூணு வேல்யூஸ் இருக்குது, வி க்யூப், வி ஸ்கொயர். இப்போ அந்த பவர் வேல்யூஸை அந்த ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் பிங்கிற வர இடத்துல எல்லாம், ப்ரெஷர் வர இடத்துல எல்லாம் பிக்கு பதிலாக பிசின்னு போடணும், டீக்கு பதிலாக டிசின்னு போடணும். இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வி க்யூப் இருக்குது, அரேஞ்ச் பண்ணிடுது. வி ஸ்கொயர் எங்கெல்லாம் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ அந்த வி ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டோம், அது ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ மைனஸ், இப்போ மீதி என்ன இருக்குது, ஆர். இ இன்டூ டிக்கு பதில் என்ன சொன்னேன், டிசி டிவைடட் பை பிசி ப்ளஸ் வாட், பி போட்டாச்சா. அடுத்தது மீதி என்ன இருக்குது, ப்ளஸ் ஏ. பி வேறு எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், இங்கே ஒரு பி இருக்குது சரியா, பி. இப்போ அதை கொண்டு ப்ளஸ் ஏ பை பிசி இன்ட்டு வி. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, மைனஸ் ஏபி பை பிசி. பிங்க இடத்துல பிசியும் டீங்க இடத்துல டிசியும் போட்டிருக்கோம். மூணு இடத்துல பி இங்கே வந்தது ப்ரெஷர், அதுக்கு பதில் பிசி போட்டாச்சு. ஒரு இடத்துல டி வந்தது டிசி போட்டாச்சு. சரி, இப்போ இதில் இந்த இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன், ஏன்னா தெர் ஆர் த்ரீ வேல்யூஸ் ஃபார் வால்யூம். ஆனால் அட் கிரிட்டிக்கல் பாயிண்ட், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் இந்த மூணு வேல்யூஸ் கியூபிக் ஈக்குவேஷன் உள்ள வால்யூமோட மூணு வேல்யூஸு வந்து என்ன ஆகும்னா ஈக்குவலாக வந்து அட் கிரிட்டிக்கல் வால்யூம் பிசி. சரியா, அப்போ அதாவது வால்யூம் வி வந்து விசிக்கு ஈக்குவலாக வரும். வால்யூம் கிரிட்டிக்கல் வால்யூம் விசிக்கு ஈக்குவலாக வரும். இந்த ஈக்குவேஷனில் மூணு வேல்யூஸ் இருக்குது வால்யூம்க்கு, அந்த மூணும் அட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் தட் பிகம்ஸ் அதர்வைஸ் தட் இஸ் ஈக்குவல் டு விச் ஒன், கிரிட்டிக்கல் வால்யூம் விசிக்கு ஈக்குவல். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு விசி, அதர்வைஸ் வி மைனஸ் விசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இல்லைனா வி மைனஸ் விசி இஸ் ஈக்குவல் டு விசி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஈக்குவேஷன் படி நம்ம பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் மூணு வேல்யூஸ் உள்ள வி வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகுது, கிரிட்டிக்கல் வால்யூம்க்கு ஈக்குவல். அதாவது வி இஸ் ஈக்குவல் டு விசி, ஆர் வி மைனஸ் விசி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, வி மைனஸ் விசி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ நமக்கு தெரியும், அல்ஜிப்ரால படித்தப்போ ஏ மைனஸ் பி இது ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இது நமக்கு படித்தது. அப்போ இதே மாதிரி இந்த வி மைனஸ் விசிக்கு இது ஹோல் க்யூப் க்யூப் ஃபார்ம்லாம் எழுதி பாருங்கள். அப்போ என்ன வரும், வி க்யூப் மைனஸ் த்ரீ பிசி பி ஸ்கொயர். இதில் பிங்கிறது என்னது ஏ, பிசிங்கிறது என்னது பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். எப்படி ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவோ, அதே மாதிரி பி மைனஸ் பிசி த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு பி க்யூப் மைனஸ் த்ரீ பிசி பி ஸ்கொயர். சரியா, த்ரீ பி பிசி ஸ்கொயர் த்ரீ பிசி ஸ்கொயர். ஓகே, அடுத்தது என்ன செய்கிறோம், ப்ளஸ் த்ரீ விசி ஸ்கொயர் இன்ட்டு பி மைனஸ் விசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு ஒவ்வொரு நம்பர் கொடுக்கும். இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த ஸ்டெப்புக்கு ஒன்னு, இதுக்கு டூன்னு கொடுத்துருக்கோம். சரியா, இந்த இது ஒன்று ஒன்றுன்னு கொடுத்துருக்குறோம், இதுக்கு என்னது ஈக்குவேஷன் டூன்னு கொடுக்குறோம்.